பூச்சி தாக்குதலால் பருத்தி விலை சரிவு. கொள்ளிடம் பகுதியில் பருத்தியில் பூச்சி தாக்குதல் காரணமாக விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். நாகை மாவட்டம் கொள்ளிடம் அருகே எருக்கூர் கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகத்துக்கு சொந்தமான பருத்தி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளது. இங்கு விவசாயிகளிடம் இருந்து பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விவசாயிகளிடம் இருந்து மத்திய அரசு பஞ்சு மூட்டைகளை கொள்முதல் செய்தது. விவசாயிகள் கொண்டு வரும் பஞ்சு மூட்டைகளை ஏல முறையை பின்பற்றி அரசு நிர்ணயித்த விலைக்கு ஏற்ற வகையில் விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். ஆனால் நேற்று முன்தினம் முதல் மத்திய அரசு சார்பில் பஞ்சு கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் தமிழக அரசின் சார்பில் அதிகாரிகள் நேரில் வந்து விலை நிர்ணயம் செய்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் நடந்த ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்ட பஞ்சு மூட்டைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக பஞ்சு நிறம் மாறி பூச்சி தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது. இதனால் எதிர்பார்த்த விலைக்கு கொள்முதல் நடைபெறவில்லை. பஞ்சின் தரம் குறைந்திருந்ததால் அதிகாரிகள் அரசு நிர்ணயித்த விலைக்கு கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் விவசாயிகளிடம் இருந்து 300 குவிண்டல் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த சில தினங்களாக பருத்தியில் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததாலும் பூச்சி தாக்குதலால் காரணமாக உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். அக்ரி டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.